மாற்றுத்திறனாளிகளின் தினத்தை ஒட்டி நடந்த பல்வேறு நிகழ்ச்சிகளில் மாற்றுத்திறனாளிகள் தங்களின் திறமைகளை வெளிப்படுத்தி அனைத்து தரப்பினரையும் வியக்க வைத்தனர். சர்வதேச மாற்றுத்திறனாளிகள் தினம் டிசம்பர் 3 கொண்டாடப்படுகிறது. இதையொட்டி தமிழகத்தின் பல்வேறு இடங்களில் சிறப்பு நிகழ்ச்சிகள் நடந்து வருகின்றன. தமிழக மாற்றுத்திறனாளிகள் நலத்துறையின் சார்பில் சென்னை வள்ளுவர் கோட்டத்தில் நடைபெற்ற மாற்றுத்திறனாளிகளுக்கான கலை நிகழ்ச்சி மற்றும் விருது வழங்கும் விழாவில் தமிழகத்தின் பல்வேறு மாவட்டங்களிலிருந்து காது கேளாதோர், பார்வையற்றோர், கைகால் ஊனமுற்றோர் என 3000-க்கும் அதிகமான மாற்றுத்திறன் படைத்த குழந்தைகள் கலந்து கொண்டு தங்களின் திறமையை வெளிப்படுத்தினர். சமூகத்தில் மற்றவர்களைப் போல தாங்களும் சமமாக மதிக்கப்பட வேண்டியவர்கள் என்பதை விளக்கும் வகையிலான நாடகத்தை மாற்றுத்திறன் படைத்த குழந்தைகள் நடத்தினர். தொடர்ந்து ஊனம் ஒரு குறையல்ல என்பதை விளக்கும் வகையில் பல்வேறு பாடலுக்கு நடனமாடி பார்வையாளர்களை வியக்க வைத்தனர். இந்த ப்ரோக்ராம் வர்றதுக்கு மகிழ்ச்சியா இருக்கு. ரொம்ப நிறைய இது மாதிரி பசங்கள்லாம் நிறைய இருக்காங்கன்னு இது வழியாக நான் தெரிஞ்சுக்கிறேன். இது மாதிரி ஸ்கூல்ல இருக்கிறதோட சரி இந்த வெளியெல்லாம் வர்றதும் ஒரு என்ஜாய்மெண்டா இருக்கு. ரொம்ப ரொம்ப சந்தோஷம், விசேஷம் வர்றது ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருக்கு. இன்றைக்கு பாத்தீங்கன்னா அனைத்து நாடுகள் மாற்றுத்திறனாளிகள் தினம் ரொம்ப முக்கியமான நாள். ஏன்னு பார்த்தீங்கன்னா முன்னாடி பார்த்தீங்கன்னா உலக ஊனமுற்ற தினம் நாள்னு வந்துச்சு. அப்போனா அவங்கள குறிப்பாக நம்ம ஊனம்னு நம்ம பிரிக்கிற மாதிரி இருந்துச்சு. ஆனால் இந்த மாற்றுத்திறனாளிகிறப்ப அவங்களோட திறமைகள்லாம் நீ கண்டிப்பாக எல்லா குழந்தைங்களும் எல்லா நிறுவனத்திலேருந்து குழந்தைங்க வந்து ரொம்ப அருமையாக பங்கேற்று ரொம்ப நல்லா பண்ணாங்க. இதேபோல் கோவையில் உள்ள நேரு ஸ்டேடியத்தில் மாற்றுத்திறனாளிகளுக்காக நடைபெற்ற விளையாட்டுப் போட்டியை மாவட்ட கலெக்டர் உமாநாத் துவக்கி வைத்தார். இதில் பொள்ளாச்சி, ஆனைமலை, கிணத்துக்கடவு, சுல்தான்பேட்டை உட்பட 35 பள்ளிகளைச் சேர்ந்த மாற்றுத்திறன் குழந்தைகள் கலந்து கொண்டனர். 50 மீட்டர், 100 மீட்டர் ஓட்டப்பந்தயம் மற்றும் நீளம் தாண்டுதல் போன்ற போட்டிகளில் மாணவர்கள் ஆர்வமுடன் கலந்து கொண்டனர். மாற்றுத்திறனாளிகளிடம் ஒளிந்திருக்கும் திறமையை வெளிக்கொண்டு வருவதற்காக இதுபோன்ற போட்டிகள் நடத்தப்படுவதாக மாவட்ட மாற்றுத்திறனாளிகள் நல அலுவலர் ஜாஸ்மின் தெரிவித்தார். இந்த குழந்தைகளுக்கு வந்து மாற்றுத்திறன், அதாவது வேற ஒரு திறன் இருக்கு அப்படின்றதுதான், அதனால அவங்களை வந்து நம்ம மாற்றுத்திறனாளிகள் அப்படின்னு சொல்லி சொல்றோம். இப்போ ரீசெண்டா பாத்தீங்க அப்படின்னு சொன்னீங்கன்னா, இப்ப வந்து ஒரிசாவில போய் விளையாட்டு போட்டிகளில் வெற்றி பெற்ற மாற்றுத்திறனாளிகளும் சரி, இந்த வருகிற டிசம்பர் மாதத்தில் சைனா சென்று இன்டர்நேஷனல் லெவல்ல வெற்றிகள் போட்டிகளில் கலந்து கொள்ளக்கூடிய மாற்றுத்திறனாளிகளும் நம்முடைய மாவட்டத்தில் இருக்கிறாங்க. அதனால அவங்க எல்லாரையுமே நம்ம ஊக்கப்படுத்தணும் அப்படின்னு சொன்னா அவங்க இன்னும் சிறந்த வீரர்களாக வர்றதுக்கு அது வந்து ஒரு வாய்ப்பா இருக்கும். அதோடு மட்டும் இல்லாமல் அவங்க பள்ளிகளிலே இருக்கிறத விட்டு மற்ற குழந்தைகளோட பிற பள்ளிகளில் உள்ள குழந்தைகளோட சேர்ந்து விளையாடும் போது அவர்களுக்கு வந்து ஒரு மன ஆரோக்கியத்தை அது வந்து நல்லா கொடுக்கும். அவர்களுக்கு ஒரு மன மகிழ்ச்சியை கொடுக்கறதுக்காக இந்த விளையாட்டுப் போட்டியானது நடத்தப்படுகிறது. தங்கள் குழந்தைகள் மற்ற குழந்தைகளுடன் சேர்ந்து விளையாடுவது மகிழ்ச்சி அளிப்பதாக மாற்றுத்திறன் படைத்த குழந்தைகளின் பெற்றோர்கள் தெரிவித்தனர். எங்க குழந்தையில இருந்து அவங்க குழந்தைகளா பார்த்து ரொம்ப கேர் எடுத்து அவங்களுக்கு வேணுங்கிறத செஞ்சு படிப்புல இருந்து விளையாட்டு எல்லாமே செய்யறாங்க. அதனால அவங்க மிஸ்ஸுக்கு தேங்க்ஸ் சொல்றேன். இந்த மாதிரி ஸ்போர்ட்ஸ் வச்சு நார்மல் குழந்தைகளும் எங்க குழந்தைகளும் அந்த வேகுபாடு இல்லாம எங்க குழந்தைகளுக்கும் வந்து ஸ்போர்ட்ஸ் நடத்துறதுல ரொம்ப சந்தோஷப்படுறோம் நாங்க. ஊனம் என்பது உடலில் இருந்தாலும் தன்னம்பிக்கை மூலம் தரணியில் தனி இடம் பிடிக்க துடிக்கும் இவர்களின் முயற்சி பாராட்டுக்குரியதா.